வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம், புரட்டாசி மாதம், 6வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 23, 2023. இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகுகாலம். பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று அதாவது காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று சந்திராசிரமம் யாருக்கு என்று பார்க்கும் பொழுது ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கடகத்தில் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் புதன் பகவானும், கன்னியில் அதாவது செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். துலாமில் கேதுவும், சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் சனி வக்ரகதியுடன் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிக்கு அதாவது இன்று சந்திராசிரமம் நீங்கிவிட்டது. உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் வந்து அதாவது சுகஸ்தானத்தில் இருக்க ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள் நல்லதொரு அன்யோன்யம் மிகும் என்று சொல்லலாம். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தினமாகவும், இன்று பணவரவுக்கு வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று உண்டுங்க. இன்று ஒரு சிலர் வந்து புதிய ஒரு பார்ட் டைம் உத்தியோகம் செய்யலாம் என்று எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிற்கு சென்று வேலை தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணமும் உதயமாகும். அவர்களுக்கு இன்று உகந்த நாள், அதாவது விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க இன்று தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிக்கு இன்று சந்திராசிரமம், அதுவும் குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதாவது என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வண்டி வாகனம், அதாவது தூர பயணங்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லலாம். ஆகையால் இன்று நீங்கள் அதாவது ஓய்வெடுக்க ஏற்ற நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பது, முக்கியமான நபரை சென்று பார்ப்பதை, இவைகளை நம்ம தவிர்ப்பது மிக உத்தமம். நீங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வண்டி ஓடிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தான் போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆகையால் இன்று நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இறைவனை மட்டும் பிரார்த்தித்து இன்றைய தினத்தை அழக நகர்த்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ஆகின்றார். உங்கள் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் விட்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பலரை கவர்ந்து உங்களுடைய வியாபார ரீதியாகவும் சரி, அல்லது உறவுகள் ரீதியாகவும் நல்ல சுமூகமான ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்குங்க. அதாவது இன்று உங்களுடைய பேச்சு திறனால் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டுங்க. உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பயணிக்கிறதுனால நிச்சயமாக காதல் செய்யாதவர்களுக்கு கூட இன்று காதல் கண் சிமிட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்லதொரு இணக்கமும் புரிதலும் இன்று ஏற்படும். தங்களுக்கு பிடித்த வரனை உங்களுக்கு கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பாக பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நிச்சயமாக பணவரவில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். உங்களுடைய அதாவது உபஜயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதனால உடல் உபாதையில், அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இன்று அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியிடங்களில் உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. மற்றும் அதாவது முடிந்தால் வீட்டு உணவை சாப்பிட்றது மிக உத்தமம். இல்லாவிட்டால் அதாவது நான்வெஜ் இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது மிக உத்தமம். தேவையற்ற உடல் உபாதையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வழியாகும். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி சனி, அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வீற்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய மனைவியால் நல்ல ஒரு யோகமும் இன்று உண்டா. அவர்களால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதாவது உங்களுடைய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சனி பகவான், அந்த அதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல்நலம்
பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக உடனுக்குடன் உங்களுக்கு அது க்யூர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே, ஆனால் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னா, அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றமும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு ஒரு சுமூகமான ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்கள் ராசியிலே சந்திருக்கிறது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதாவது கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றங்களும் கிடைக்கும், அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அல்லது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரலாம். இது மாதிரியான பல அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். இன்னும் ஒரு சிலருக்கு அதை பார்ட் டைம் இன்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று ஒரு சில விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஏற்ற நாளாக அமைகிறதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால், உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே உங்கள் ராசியிலேயே சூரியனும் மற்றும் செவ்வாயும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய குடும்பத்தாரிடமும் சரி, வெளி வட்டாரங்களும் சரி, உங்களுக்கு என்ற ஒரு தனி மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் தங்குங்க. இது மட்டுமா, உங்களுக்கு எங்கே சென்றாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் உங்களுக்கு என்று ஒரு தனி இடமும் அதாவது முக்கியத்துவம் தரும் வகையில் இன்று உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகுங்க. இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கப் பெறுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசி அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் தசம கேந்திரத்தில் வீற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வகையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் இன்று நீங்கள் காண முடியுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு தொழில் வியாபாரிகளுக்கும் மற்றும் பார்ட்னரால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆதாயம் கிட்டுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான், அவர் வந்து விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே வீட்டு தேவைக்குண்டான பொருட்களை வாங்கி குவிப்பது மற்றும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகுங்க. ஆனாலும் பண வரவுக்கு நிச்சயமாக குறைவில்லை என்று சொல்லலாங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் இப்போ யாருடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது சூரியனுடன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றாருங்க. இதன் காரணமாக நீங்கள் எண்ணிய எல்லா காரியமும் தங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. அதாவது அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உத்தியோகத்திலும் மற்றும் தொழில் விஷயத்திலும் அதிகமான ஒரு பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையுதுங்க. அதற்குண்டான அறிகுறியும் இன்று தென்படுங்க. உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய மனைவியும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று சொல்லலாம். நல்லதொரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தை வீற்றிருக்கின்றார். அது மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். உங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் ஆர்கிடெக்சர் மற்றும் டிசைனிங் லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிஜி ஒர்க் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் லைனில் இருக்கவங்க, அனிமேஷன்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் டிஸ்காம் லைனில் இருக்கவங்க, மீடியா துறையில் இருக்கவங்களாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் விற்றிருப்பதால் திடீரென்ற பண வரவும் வாய்ப்புகள் உண்டு. பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் டெபாசிட் செய்த அது மெச்சூரிட்டியாகி ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு. உங்களுடைய தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஏற்றதொரு விஷயங்கள் அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதற்கும் இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் ஆட்சி வளத்துடன் இருக்கின்றார். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதாவது சந்திர பகவான். அவர் ரொம்ப மிக அருமையான ஒரு விஷயத்தில் இருக்கார். அதாவது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் அதாவது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக நிச்சயமாக விரயம் வந்து விடுமோ என்று அஞ்ச வேண்டாம். விரயங்கள் வந்தாலும் அது சுப செலவாக அமையும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான கல்வி கட்டணம் இது மாதிரிய விஷயங்கள் மற்றும் உங்களுடைய தொழில் நிமித்தமாக கொஞ்சம் செலவுகள் செய்வது, அதாவது முதலீடுகள் செய்வது மற்றும் உங்களுடைய தொழில் அலுவலகத்தை கொஞ்சம் விரிவாக்கம் செய்வது, இது போன்ற காரியங்களில் தங்களுக்கு நாட்டம் ஏற்படும். அதுக்குண்டான செலவுகளை மேற்கொள்வீர்கள். இருப்பினும் தங்களுக்கு நல்லதொரு அதாவது பண வரவுக்கு பஞ்சமில்லை என்ற விதத்திலேயே இன்று அமையும். மற்றும் வெளிநாடு மற்றும் வெளியூர் லைனில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கெல்லாம், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இன்று அமைகிறதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதர வழிகளில் நல்லதொரு இணக்கமும் அதாவது நல்ல ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் வீற்றிருப்பது மிக உத்தமம். அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு நல்லதொரு காலகட்டமாக இன்று அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர, அந்த இடத்தில் சுக்கர பகவான் விட்டிருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனம் தேவை. மற்றும் சைனஸ் லைனில் இருக்கவங்களுக்கு ஹெல்த் வைஸில் கொஞ்சம் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசன்மகளுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று வெளியூர் மற்றும் வெளிநாடு செய்திகள் உங்களுக்கு, அதாவது சுப செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்லதொரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். இன்று பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு தினமாகவும் உண்டு. இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய அதாவது தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் விட்டிருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் அழகாக பணம் வந்து கொண்டே இருக்கும். மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி சுக்கர பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான். அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். ஏன்னா பயணங்கள் மேற்கொள்வது, வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது மிக உத்தமம். இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.